வணக்கம். இன்றைக்கி நம்ம வந்து கத்திரிக்காய் போட்டு ஒரு காரக்குழம்பு வைக்க போகிறோம். இதுக்கு கத்திரிக்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன் நான். வித்தியாசம் ரெகுலர் காரக்குழம்புல இது வித்தியாசமான குழம்பு. தேவையான பொருளை பார்த்துக்கலாம். வேர்க்கடலை, தேங்காய், கொஞ்சம் முந்திரி, உங்களுக்கு ஆப்ஷன் தான், வேணும்னா வச்சுக்கோங்க திக்னஸ்க்காக. வெந்தயம், மிளகு, மிளகாய், வரமிளகாய், சீரகம், உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் நிறைய வச்சுக்கிறதுனா வச்சுக்கோங்க. இது வந்து எள், இந்த எள் போட்டோம்னா வெள்ளை எள் இல்லை கருப்பு எள் எது வேணால் போட்டோம்னா டேஸ்ட் நல்லா இருக்குங்கிறதுக்காக. உளுத்த பருப்பு, கொஞ்சம் தனியா, கடலைப்பருப்பு எங்கிட்ட இல்லை, நீங்கள் வேணும்னா வச்சுக்கோங்க, கடலைப்பருப்பு கொஞ்சம் வச்சுக்கோங்க. இதை போட்டு நம்ம வந்து ஒரு காரக்குழம்பு வைக்க போகிறோம். ரொம்ப நல்லாயிருக்கும். வெறும் தேங்காய் அரைச்சி ஊற்றுறத விட இந்த மாதிரி ஒரு திக்னஸ் கிடைக்கும் உங்களுக்கு, டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இப்போ வந்து ஒரு பேன் எடுத்து ஆன் பண்ணி வச்சுருக்கேன். இந்த சூட்டில் இது எல்லாத்தையும் வறுத்துடணும். ட்ரை ரோஸ்ட்டு, ட்ரை ரோஸ்ட் பண்ணும்போது டேஸ்ட்டு நல்லா வாசம் அதிகமாக இருக்கும். அதுக்காக ட்ரை ரோஸ்ட் போட்டு கடைசியாக அந்த சூட்டில் இந்த தேங்காயை தேய்ச்சி போடுறதுனா பண்ணுங்கள், இல்லாட்டி கட் பண்ணிவிட்டு போட்டு ஆற வச்சுடுங்க. மிக்சியில் அரைக்கணும் அதை. இப்போ இந்த பேன் ஆன் பண்ணி கொஞ்சம் எண்ணெய் போட்டு காஞ்சதும் கடுகு போடுறேன், உளுத்தம்பருப்பு போடுறேன், சீரகம் கொஞ்சம் தேய்ச்சிட்டு போடுறேன். இதெல்லாம் குழம்பு தாளிக்கும் போது நல்லாயிருக்கும். மிளகு நாலு போட்டிருக்கேன், தாளிக்கும் போது நல்லா டேஸ்ட் இருக்கும். கொஞ்சம் வெந்தயம் போட்டிருக்கேன், கருவேப்பிலையும் எங்கிட்ட காஞ்சது தான் இருக்குது, அதுதான் போடுறேன். இந்த இது போட்டு நல்லா வதக்குறேன். நம்ம கத்திரிக்காயை போட்டு நல்லா வதக்கிட்டு மஞ்சப்பொடி போடுறேன், அப்புறம் மிளகாய் பொடி உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி. அதுலேயும் மிளகாய் போட்டு செஞ்சுக்கலாம், இதில் கொஞ்சமாக போட்டுக்கலாம் நம்ம, உங்களுக்கு எப்படி இஷ்டமோ. வதங்கிட்டு ஒரு பிரட்டு பிரட்டிட்டு தண்ணி போட்டு வேக வச்சுருவோம் அந்த காயை நம்ம. அதுக்குள்ளே அந்த காய் வேகும்போது நம்ம இதை அரைச்சிக்கலாம். மிக்சியில் எல்லாத்தையும் போட்டு ஒன்றாவே போட்டிருக்கேன், போட்டு அரைச்சிருக்கேன். எள் வறுக்கும் போது சூடு வச்சுன்னா பொறுப்பு சத்தம் வரும். இதை அரைச்சிட்டு தான் இப்போ தண்ணியை தான் அரைச்சிருக்கேன் நான். இப்போ காய் பாதி வெந்ததும் இதை எடுத்து நம்ம அதில் கொட்டிட்டோம்னா காய் வேகும் போதே தேங்காய் அந்த டேஸ்ட் அதில் போயிருக்கும். அதனால் அதை வேகும் போதே அரைச்சிட்டு நல்லா கொட்டிட்டேன். கொட்டிட்டு கொதிக்க வச்சிடலாம். இது கொதிக்கட்டும், அதில் காயும் நல்லா வேகும். அதனால் ஒரு ஃபியூ மினிட்ஸில் வெந்துடும் காய். வெந்துருச்சு. இப்போ நம்ம புளி போட்டு, நான் பேஸ்ட்டு புளி பேஸ்ட்டு போட்டு மிக்ஸ் பண்ணுறேன். நீங்கள் புளி கரைச்சி போட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா கொதிச்சதும் உங்களுக்கு ஏதோ திக்னஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஸ்டாப் பண்ணிக்கோங்க. கடைசியாக உப்பு போடுவேன், உப்பு கம்மியாக பிடிக்கும்னு கடைசியாக தான் போடுவேன் நான். திக்னஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஸ்டாப் பண்ணிக்கோங்க. இந்த குழம்பு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் செஞ்சு பாருங்கள். நன்றி, வணக்கம். நீங்களும் செஞ்சீங்கன்னா சொல்லுங்கள்.